मैत्रीं भजत अखिल जेत। ॐ नमो भगवते कामकोटि चंद्रशेखराय। ॐ नमो भगवते कामकोटि चंद्रशेखराय। नमो भगवते कामकोटि चंद्रशेखराय। ஓம் நமஸ்காரம். கண்டேன் கருணை கடலை என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நாம் மகா பெரிவாளோட தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பல பாக்கியசாலிகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கு டாக்டர் என் விழிநாதன் அவர்கள். அவர்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸராக இருந்திருக்கார். நிறைய புக்ஸ், தர்க்கம், அப்புறம் நாராயணியம், அதெல்லாம் அவர் எழுதியிருக்கார். 30-35 ஸ்டூடெண்ட்ஸை அவர் வந்து பிஹெச்டி தீசிஸ்க்காக ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவர்களை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க இருக்கின்றோம். நமஸ்காரம் மாமா, சொல்லுங்க, உங்களோட ஃபஸ்ட்டு அனுபவம் பெரிவாழ்ந்து எப்போ ஏற்பட்டது? ஸ்ரீ காஞ்சி பீட்ட மத்திய உத்திய தேஜ புஞ்சமயி பரா தேவி சர்வஜகன் மாதா தத்யான சர்வமங்களம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டியாக்கிய பீட்டாதிஷ்டிதம் அற்புதம் பாவையே அகம் மகாமோகத்வாந்த சங்காதகம் மகா. நான் கிராமத்தில், எங்கள் குடும்பம் காஞ்சி மடத்தோட சுமார் 100-120 வருஷமாக தொடர்புள்ள குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் ஸ்கூலில் பெரியவாளோட படித்தவர் ரிட்டையர் ஆகி ஹெட்மாஸ்டராக வந்திருந்தார். அவரை அழைச்சின்னு போனால் எங்கள் குடும்பத்தில் பெரியவாளை பார்க்குறதுக்கு. எனக்கு ஒரு 11-12 வயசு இருக்கலாம். அப்போ பெரியவா சொன்னால் எங்கிட்ட, உங்கள் அப்பாவை பார்க்குற போது உங்கள் அப்பா இவ்வளோ உயரம் அப்படின்னார். அந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து மடத்தோடு சம்மந்தப்பட்டவன், தொடர்பு ரொம்ப இருந்து பெரியவாளோட நெருங்கி பழகி புஸ்தகங்கள் போடுறது அதெல்லாம் வந்து 64 வருஷத்துக்கு அப்புறம்தான். அதுவரையில் எங்கள் குடும்பத்தில் இருப்பவளோட போவேன், எல்லா சமாச்சாரங்கள் பெரியவாளை பார்க்கறது தரிசனம் பண்ணுறதுலாம் உண்டு. அவள்கிட்டேருந்து பெரிய பெரியவாள்கிட்டேருந்து கத்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், உபனிஷத்து, கீதை, யோகவாசிஷ்டம், சூத சம்ஹிதையிலெல்லாம் ஜீவன் முக்தனுடைய லட்சணங்கள் என்ன சொல்லியிருக்கோ அந்த லட்சணங்கள் பூரா பரிபூர்ணமாக இருந்த மகான். கிரகஸ்தாசிரம தர்மத்தை லோகத்தில் அனுஷ்டானம் பண்ணி காட்டுறதுக்காக ராமாவதாரம், சந்யாசாசிரம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காட்டுறதுக்காக பெரியவாளுடைய அவதாரம். ராமனுடைய குணங்களுக்கும் பெரியவாளுடைய குணங்களுக்கும் எந்த விதத்திலையும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு மகானுவார். அவர் அந்த ஆத்மானுபவம் இருந்ததுனால எதற்கெண்டும் பெரியவாளுக்கு ஒரு பிரம்மைங்கிறதே கிடையாது. யோக வாசிட்டங்கிற புஸ்தகத்தில் ராமர் வசிஷ்டரை கேட்குறார், நீங்கள் பெரிய பிரம்மஜானியே, ஏன் ஆகாசத்தை சஞ்சாரம் பண்ணுறது காரியங்கள்லாம் பண்ணலையேன்னு கேட்குறார். அதுக்கு வசிஷ்டர் பதில் சொல்கிறார், ராமா, அது ஆத்மஜானம் இல்லாதவன் செய்கிற காரியம் பார்த்துடலாம். சூரியன் வந்து குளுமையான கிரணங்களை பூமியில் அனுப்பிச்சாலும், சந்திரன் கடுமையான கிரணங்களை லோகத்தில் அனுப்பிச்சாலும், அக்னி கீழ்நோக்கி பிரகாசித்தாலும் ஜீவன் முக்தங்கிறவன் பிரமிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இருந்தவர் பெரியவர். அவள்கிட்டேருந்து கத்திக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், முதல்ல அடக்கம். அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருந்தவர், அப்பேற்பட்ட ஒரு அவ்வளவு நேஷனல் லீடர்ஸ் பார்த்துருக்கா, அவ்வளவு வித்வான்கள் பார்த்துருக்கா, இருந்தாலும் இந்த பெரியவாளுடைய பேச்சு பழக்கங்கள் என்னென்னா அடக்கம். உதாரணத்துக்கு, 67வது வருஷம் நான் ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். டைரக்டர் டிஎம்பி மகாதேவன் ரொம்ப பெரியவர். அவர் கிரீஸில் போய்
உபன்யாசம் பண்ணிட்டு வந்தார். அவள் பெரியவாளை பற்றி அவர் சொன்னதை கேட்டுட்டு குயின் ஃப்ரெடரிக்கா பிரின்சஸ் ஐரினி பவரில் இருந்தா, அவள் பெரியவாளை பார்க்கறதுக்காக வந்தாள். காலஹஸ்தியில் பெரியவாளோட இன்டர்வியூ நடக்கிறது. அப்போது அவள் சொல்கிறத மகாதேவன் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறார். பெரியவர்கிட்ட என்ன சொல்கிறார், அந்த அம்மா என்ன சொல்கிறா, பால் பிரண்டன் பெரியவாளை பற்றி நிறையா சொல்லியிருக்கார், நிறையா கேட்டு தெரிஞ்சுருந்தேன், இருந்தாலும் பெரியவாளை பார்க்குற பாக்கியம் இப்போ தான் கிடச்சிது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை மகாதேவன் தமிழில் சொல்கிறார். இன்னொருத்தரை சொல்லு அப்படின்னா பெரியவா இன்னொருத்தரை சொன்னார். ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்தார். அவள்கிட்ட சொல்லு, பால் பிரண்டனால் தான் நானே லோகத்துக்கு தெரிஞ்சேன்னு சொல்லுவேன். இதுதான் பெரியவர்னு பேர். மாதிரி பாலசுப்ரமணியன் பெரியவர் இருந்தார், சயின்ஸ் காலேஜ் நிர்வாக நிறுவனம் பண்ணவருடைய புள்ள. அவர் என்கிட்ட சொன்னார், வாட் லைஃப் ஹே டாட் மீன்னு பாரதி பவன் சேனலில் ஒரு சீரியஸ் போட்டால் பெரியவா என்ன சொல்லுவான்னு கேட்குறதுக்காக போனோம். கொண்டு வச்சோன்னே வாழ்க்கை பிரதிக்ஷணமும் எனக்கு பாடம் கற்றி கொடுக்குறதுப்பா, ஆனால் கத்திக்கிற பக்குவம் வந்துதான்னு தெரியல என்னார். அந்த மாதிரி அடக்கத்தோடு பெரியவா இருந்து லோகத்தில் சஞ்சாரம் பண்ணவர். அவர் என்னென்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், அவள் பிரபாவங்கள்லாம் சொல்கிறதா இருந்தால் என்னென்னார், ஆஞ்சநேய சுவாமி தன்னுடைய பிரபாவத்தை வெளியில் காட்டாது இருக்கணும்னு எப்படி பிரயத்தனப்பட்டாரோ அந்த மாதிரி தன்னுடைய பிரபாவம் வெளியில் தெரியாது இருக்கணும்னு இருந்தவர் பெரியவர். என்ன உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், சீதாதேவி ஆஞ்சநேய சுவாமியை பார்க்குற போது, ஆண்டுசம்சம் பரோதர்மா தொத்தையோ மயா ஸ்ருதா ராமர்ட்டு சொல்லுங்கிறார். அண்டினவனை காப்பாற்றுறதுங்க தான் பெரிய தர்மம், உங்கள்கிட்ட இருந்தானே இப்போ கேட்டிருக்கேன், உன்னை ஆசிரியச்ச என்ன நீ காப்பாற்றுறியே அப்படிங்கிறார். அப்போ ஆஞ்சநேய சுவாமி திருப்பி சொல்கிறார், நீங்கள் இருக்கிறது தெரியாது, நான் போய் சொல்கிறேன், சரியாக போடும் சொல்கிறார். அந்த ஆண்டுசம்சம்னு பேர் அதுக்கு, அண்டினவனை காப்பாற்றுறதுங்கிறது. அது பெரியவர்கிட்ட எப்படி பரிபூர்ணமாக இருந்ததுன்னு கேட்டால், மடத்தில் ஸ்ரீவாஞ்சம்னு ஒரு ஊர் தஞ்சாவூர் ஜில்லாவில், அந்த கிராமத்தில் நிறைய நலபுணங்கள் உள்ளவர். அவள் குடும்பத்தில் இந்த திருவிழிமலைங்கிற பெரிய க்ஷேத்திரத்துக்கு அந்த சுவாமிக்கு மானியம் கூட விட்டுருக்கா. ஆனால் குடும்பத்தில் இருக்கப்பட்ட சிரமங்களால் எல்லா சொத்தும் போயிடுத்து. அந்த வாஞ்சிநாதன்கிறவர் சின்ன வயசில் மடத்தில் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார். பாறா இருப்பார், சந்தர்ப்பணக்கட்டில் இருப்பார், எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் விவாகமாகி எந்த கோவிலில் இவா மானியம் விட்டாலும் அந்த கோவிலே கைங்கரியம் பண்ண போயிட்டார். குடும்ப நிலைமை 63 வருஷம் காஞ்சிபுரத்தில் திருடமருத்தூரில் பெரியவாளுடைய பாதுகா மண்டபம் கும்பாபிஷேகம் நடக்கிறது. ஆயிடுத்து, பெரியவர் உட்காண்டிருக்கார், ஜனங்கள் வரிசையாக போயின்ட்டுருக்கா, ரெண்டு பேர் நின்றுட்டு போங்கோ 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 அப்படின்னு தள்ளிகிட்டே இருக்கான். இந்த வாஞ்சிங்கிற ஒரு வரத்தை பெரியவர் பார்த்துட்டார், பேசாத இருக்கார். அவர் வந்து நின்னோடனே அவர் பெரியவாள்கிட்ட ருத்ராட்சம் அப்படின்னு கேட்டார். இந்த கூட இருந்து போங்க 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 அப்படின்னார். பெரியவர் யார் இது அப்படின்னார். அவர் யார் இதுன்னு கேட்குறோன்னு அவர் நின்றுட்டார். அவர் ருத்ராட்சமாக அதோ என்னது அப்படிங்கிறார். இவர் இவாளுக்கும் கொஞ்சம் வேகம் வந்து, யாரோ தெரியல, போங்க போங்கன்னார். கூப்பிடுங்க அப்படின்னார். எதுக்கு நிற்க சொன்னார், நீ வாஞ்சி இல்லை அப்படின்னார். ஆமாம், பல வருஷம் மடத்தில் கைங்கரியம் பண்ணியிருக்கிய, நீ மடத்து மனுஷன்னா, நீ சந்தர்ப்பண கட்டில் இருந்திருக்க, பூஜை கட்டில் இருந்திருக்க, எவ்வளவு காரியம் செஞ்சுருக்க, நீ இவாளை யாரையா தெரியுமோ உனக்கு, எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னார். நீ மடத்து மனுஷன் இல்லை. ஆமாம், ஏண்டா இப்போ கொடுத்துடலாமா ருத்ராட்சம் அப்படின்னார். சொல்லிவிட்டு பெரியவருக்கு கோபம் வராது, ராமர் மாதிரி கோபத்தை வர வச்சுக்கணும் அவருக்கு. என்ன பண்ணால், நானும் பார்த்துட்டே இருக்கேன், போ போங்கிற எல்லாரையும் வான்னு கூப்பிடு, யாராவது நீ கூப்பிட்டு வரான் பார்க்குறேன்னார். ஒன்றும் அடுத்தது, ராமகிருஷ்ணா செல்லும் இடத்துல ஆஸ்தான வித்வானாக இருந்தார். நாங்கள் யாத்திரையெல்லாம் போகிறபோது மடத்துக்கு எதிர்க்க குளம் இருக்கும், ஆனால் அவர் 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்க குளத்தெலாம் சாணம் மட்டு வருவார். நான் கேட்டேன், ஏதாவது பிரார்த்தனையா உங்களுக்குன்னு, இல்லை என் பேரே ராமகிருஷ்ணன் சொல்ல முடியாத அளவுக்கு திக்கல் எனக்கு. கோனேராஜபுரத்துக்கு பக்கத்தில் அந்த ஊரில் தங்கியிருந்தா பெரியவா, சாஸ்தா ஊர் இது. நான் போய் சொன்னேன், இன்னிலேருந்து ஆர்யா சதகம் பாராயணம் பண்ணுறதுன்னு வச்சுக்கோ. ஆர்யா சதகம் பாராயணம் பண்ணால், ஆர்யா பாராயணம் பண்ணால், ஆர்யா கடாட்சேண நிசரதி வதனகமலாத் வாணி பியூஷ தோரணி திவ்யா, அம்பாளுடைய அனுகிரகத்தினால கங்கா பிரவாகம் மாதிரி வாக்கு வரும்னு சொன்னார்.
அன்னியிலேருந்து நான் பண்ணிட்டுருக்கேன். இங்கே அங்கே போனேன்னா சாணம் பண்ணுவேன், வேஷ்டியை உதறி எட்டு தடவை கட்டியுமே சொல்லி நடந்து சொல்லிட்டே வந்துடுவேன், அதுக்காக போகிறேன்னார். இப்படி இருக்கிறவர் ரொம்ப சாத்விகர். மடத்தை சேர்ந்த கல்யாணத்துக்காக ஒரு ஊருக்கு போனார். அங்கே ரொம்ப பெரிய மனுஷா சில பேர் இருப்பா இல்லையா, அவர் வைதிகராக வேஷ்டியை கட்டி போட்டு உட்காந்து எழுந்துட்டு போங்க அந்தண்ட அப்படின்னு விட்டார். அவர் நம்ம மடத்தை சேர்ந்தவருக்கு தெரியாது, அதனால சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்தண்ணன் வந்தார். அவர் அந்தண்ணன் போனதுக்கப்புறம் திரும்பி போய் உட்காண்டார். நான் உங்களை ஃபோன் சொல்லலை, எத்தனை தடவை சொல்கிறதுன்னு கடுமையாக கடுமையாக பேசிவிட்டார். இதை ஒருத்தன் பார்த்து பெரிய பெரிய விட்டு 57 வானகரம் கேம்ப்பு வசமாக சொல்லிவிட்டான் இந்த மாதிரி நடந்ததுன்னு. சகோதரர் இருந்தார் பெரியவர், அவருக்கு ஒரு ஆத்மானுபவம் ஒரு சக்தி இருக்கா. ஒரு 15 கழித்து அந்த பெரிய மனுஷர் வந்தார். பெரியவர் அவரோட பேசின்னு இருக்கார். பேசினா என்ன தெரியுமோ, இவரோட பேசுகிறதுக்காக தான் பெரியவா அவதாரம் பண்ணாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கார். 25-30 ஊரில் கிராமம் எப்படி இருக்காங்க தொழிலெலாம் எப்படி இல்லை, அவருக்கு தன்னோட பேசுகிறதுக்காக தான் பெரியவாலே அவதாரம் பண்ணியிருக்காங்கன்னு என்ன அவருக்கு வந்துருத்து. அப்படி இருந்தோன்னே ராமகிருஷ்ண சாஸ்திரியை கூப்பிடு அப்படின்னார் பெரியவர். இந்த பெரியவாளோட தான் இத்தனை பேசியிருந்தோமான்னு தோணித்து அப்படி ஒரு சொருகம் வந்தார். யாருன்னு தெரியுறதா அப்படின்னார். தெரியல. அந்த கல்யாணத்தில் எழுந்தது போகிறேன் பிடிச்சி தள்ளட்டுமான்னு கேட்டவா ரொம்ப ஜாஸ்தியாக போட்டதுனால யாரும் தெரியலையோ. வாய் இல்லை அவருக்கு. சாத்விகர் பாபம் வந்து சேரும் மன்னிப்பு வாங்கிக்கோங்கன்னு. இதுக்கு பேர் தான் பெரியவார்னு பேர். மாமா நீங்க வேதபுரி மாமா அவரை பத்தி ஏதோ சொல்றேன்னு சொல்றேன். வேதபுரிங்கிறவர் ஆனந்தாண்டவரம்ங்கிற கேம்ப்பு, ஆனந்தாண்டவரம் கிராமம். அந்த கிராமத்தில் கண் தெரியாத சன்னியாசியை வச்சுன்னு சுசூஷம் பண்ண விட்டா பெரியவா. பிக்ஷை வாங்கணும், அவளுக்கு ஆகாரம் பண்ணதுக்கப்புறம் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி பண்ணியிருந்தார் அவர். அவர் சித்தி ஆகிட்டார். சித்தி ஆனாலும் சுதேசமித்தன் பேப்பர் இருந்தனால பேப்பரில் இந்த மாதிரி அவர் சுச்சுவேஷன் பண்ணார், சித்தி ஆகிட்டாருன்னு வந்தது. பெரிய பெரிய ஒரு வடிக்கையாக வேத பெரிய 9 பேப்பரில் ஒரு தடவை 8 வரலடா அப்படின்னு வேற சொன்னார். ஆனால் பெரியவா என்ன பண்ணார்னார், கொல்லா சத்திரத்தில் மாவலையால் பல் தேச்சுட்டுருக்கார் பெரியவர், கமண்டலூரில் ஜலம் ஊற்றிட்டுருக்கார் இவர். வேதபுரி இன்னைக்கு என்ன விசேஷம் எந்த ஊரில் அப்படின்னார். அம்பாளுக்கு திருக்கல்யாண உற்சவம், நம்மளும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவோமாடா அப்படின்னார். சாது வந்து உக்காண்டார் பெரியவர். அப்படி அனுஷ்டானம் பண்ணுறது உட்கார்றார். வாசலில் யார் அப்படின்னார். யாரோ ஒருத்தர் காரில் வந்திருந்தார். எனக்கு கார் தராரான்னு கேளு அப்படிங்கிறார். அவர் சாது நின்றார். மடத்துக்கு போ, ராம சாட்சியில் அழைச்சிக்கணும், திருவண்ணாமலையில் போய் அவள் அப்பா அம்மாவை அழைச்சிக்கணும்னு சொன்னார். ஒருத்தர் வந்தாச்சு. வந்து கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சு பொண்ணுக்கு, வேதபுரி பொண்ணுக்கு. மடத்துலேருந்து பத்திரிக்கை எழுதியது கார்டு. இங்கேருந்து ஒரு பெரிய மனுஷர் வந்தார். ஏண்டா ஏதோ ஊஞ்சக்கால் பாத்திரங்கிறாளே அப்படின்னார் பெரியவர். 5 கல்யாணத்துக்குள்ள வைங்கக்கால் பாத்திரம் வந்தாச்சு. மளிகையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகனா சாதாரணமாக பார்த்து சொல்லணும். 4-5 கல்யாணத்துக்குள்ள மளிகை வந்தாச்சு. பட்டு வஸ்திரங்கள்லாம் போடாது, சாதாரணமாக வந்தாச்சு. எல்லாம் ஆகி கல்யாணம் ஆகி முடிஞ்சு சார் வேதபுரிக்கு கையில் பணம் நிறையா இருக்குது. ஏன்னா வேதபுரி ரொம்ப பெரிய மனுஷாலாக இருந்தாலே அப்புறம் கஷ்டப்படுவாருன்னு நீ நிறையா பணம் வச்சுட்டுருக்கேடா அப்படிங்கிறார். அவர் ஊரில் போய் ஒரு விருந்து பண்ணுவை அப்படின்னார். ஊரில் போய் விருந்து பண்ணி வச்சுட்டு வந்தார். நிந்திரான்னு ஒரு ஊர் இங்கே ஆந்திரா பக்கத்தில், ஞாபகம் இல்லை டக்குன்னு. பெரியவா சாயந்தரம் அனுஷ்டானம் பண்ணி முடிக்கிறார். ஒருத்தர் வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்து வெள்ளி பேலாவில் அப்படியே முந்திரி பருப்பு அந்த இது எல்லாம் வச்சுருந்தார். பெரியவர் திரும்பி பார்க்குறவரே இல்லை. இருந்தாலும் இது என்ன முந்திரி பருப்பா அதுவா கேட்டுட்டு அப்படியே வஸ்திரத்தில் கொட்டினார். வேதபுரி உன் பொங்கல் கல்யாணத்துக்கு நான் ஒன்றும் சீர் கொடுக்கல, இந்த இதை வச்சுக்கோன்னார். இதுக்கு பேர் தான் பெரியவான் பேர். அந்த மாதிரி ஆன்றசம்சங்கிற தர்மத்தை பரிபூர்ணமாக அனுஷ்டானம் பண்ண பெரியவர் மகானுபவர். தன் அண்டினவனை விட்டு கொடுக்கவே மாட்டார். இளையாத்தங்குடி கேம்ப் 60 ஒரு பெரிய கேஸ் ஒன்று நடந்தது, யாருன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. வந்து அவள் நான் ஜெயிச்சுட்டேன், பெரியவா வந்து சொப்னத்தில் வந்தால் பெரியவாங்க நின்னா அப்படின்னா. எல்லோரும் போனதுக்கப்புறம் பெரியவர் சொல்கிறார், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து, எனக்கு சன்னியாசாசிரம தர்மமே சித்திச்சுதான் சந்தேகம் வந்துடுச்சுட்டார். என்ன, நான் வந்து நமே துவேஷோசி நப்பிரியான்னு யார்கிட்டையும் எனக்கு துவேஷமும் இருக்கக்கூடாது, பிரியமும் இருக்கக்கூடாது, சமானமாக இருக்கணும் எல்லார்ட்டையும். இவா எனக்கு அனுகிரகம் பண்ணேன்னா நான் இன்னொருத்தருக்கு அனுகிரகம் பண்ணலேன்னாச்சா, என்ன என்ன நிலைமையே புரியல அப்படின்னா யார் பதில் சொல்கிறது? பிசாதர் இருந்தோம். அவரே என்ன சொல்கிறார் பெரியவர், நான் ஒரு
கதை கேட்டிருக்கேன். ஒரு ராஜா பவனி போனோம், ஒரு சந்தன கடைக்காரன் ஒரு அவனை பார்க்குற போது மாத்திரம் தாங்க முடியாத ஒரு எரிச்சல் வந்தது அவனுக்கு. மந்திரியை கூப்பிட்டு அவன் யாருன்னு தெரியாது, அவனை பற்றி எனக்கு விஷயமும் தெரியாது, என்னவும் சம்மந்தமே இல்லை, ஆனால் அவனை கண்டு எனக்கு ஒரு வேகம் வருதேன்னா, நீ ஒரு வாரம் பவனி போகாதேன்னுட்டான். ஒரு வாரம் கழிச்சு பவனி போயிட்டு வந்தோடனே மந்திரியை கூப்பிட்டு நீ என்ன திருப்தியாக இருந்தேன் எனக்கு அவனை பார்க்குறதுக்கு, என்ன பண்ணேன் நீ, நான் ஒன்றும் பண்ணலை, அவனுக்கு சந்தனக்கட்டை விற்கலை, ராஜா இறந்து போனா தான் சந்தனக்கட்டை வாங்குவான்னு தோண்டி பிடித்தவனுக்கு, இவர் எப்போ போவார்னு நினச்சிட்டு இருந்தான், அந்த எரிச்சல் ஒன்றை பாதிச்சுது. இப்போது மாதம் மாதம் இங்கே அரண்மனையில் நிறைய சந்தனக்கட்டைகள் வாங்க போகிறோம், சந்தனம் அரைச்சி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டேன், நீ தீர்க்காயசோடு இருக்கணும்னு வேண்டிக்கிறான், அந்த எண்ணம் இப்போ ஒன்றை சரி பண்ணிது. ஆகையினால் எங்கிட்ட யார் யார் பக்தி வச்சுருக்காளோ அதை அனுசரித்து வாழ்க்கை காரியம் நடக்கும் அப்படின்னு நான் முடிச்சுட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டார். அந்த மாதிரி இருந்தவர் ராமர் எப்படின்னா என்னுடைய உண்மையான சுரூபம் லோகத்தில் தெரியப்படாதுன்னு இருக்கணும்னு அவர் சங்கல்பம் மட்டும் தான் அவதாரம் பண்ணார். ஆனால் அவர் அறியாதையே தன்னுடைய ஒரு பிரபாவத்தை சொல்லிவிட்டார். பிரபா ஜட்டாயுக்கு மோட்சத்தை கொடுத்தார், சுந்தர ராஜாவை பயமுறுத்தினார், எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி பெரியவர் தன்னை அறியாத ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் மோஸ்ட் அன்கார்டட் மொமெண்ட்டில் பெரியவாளுடைய ஒரு பிரபாவம் எப்படி தெரியும்னு கேட்டால், யூனிவர்சிட்டியில் செமினார் நடக்கும், காசியிலேருந்து ராமச்சந்திர பாண்டேயான்னு ஒருத்தர் வந்தார், பெரியவாள்கிட்ட அழைச்சின்னு போ அப்படின்னார் மகாதேவன். அழைச்சின்னு போனேன். அவன் வந்து எனக்கு பெரியவாளை பற்றி பெரியவாளுக்கு என்னை பற்றி என்ன தெரிய போகுது நீ சொல்லி தான் தெரியணும், சரி வான்னு. ராமச்சந்திர பாண்டேயா காசி அவருடைய புத்திரன் அப்படின்னு, பிரசித்த ராமச்சந்திரன் இருந்தார் அவருடைய புத்திரனானே, உன்னை பார்க்குற போது சொர்க்கத்தில் இருக்க உங்கள் அப்பா சந்தோஷப்பட இருப்பான்னு முதல்ல, ஏன்னா அவர் காசிக்கு போயிருக்கும் போது அவரை பார்த்துருக்கார். இவனுக்கு அப்படியே பிரமிச்சு போயிட்டான், நல்லா பேசி முடிச்சாச்சு. அப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து நான் மகாதேவன் ரெண்டு பேரும் காசிக்கு போக முடியுமா இருந்தது செமினாருக்காக. அப்போ டெல்லி போய் சில காரியங்கள் பார்த்துட்டு போனால் பெரியவா போகணும். அப்போ பெரியவர் சொல்கிறார் என்கிட்ட, கூப்பிட்டேன் சார் ஒரு நாள் போகிறதுக்கு முன்னாடி, வந்து அன்றைக்கி ராமச்சந்திர பாண்டியா வந்த அன்னைக்கு கேட்கணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன், நான் காசி யாத்திரை போனேன், மாளவியாவோடு சேர்ந்து ராமேஸ்வர திரிபாட்டின்னு ஒருத்தர் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு பிரதானமாக இருந்தார். அந்த ராமேஸ்வர திரிபாட்டிங்கிறது காசியிலேருந்து 40 கிலோமீட்டர் தாண்டி 40 மைல் தாண்டி ஒரு கிராமம், அங்கே ஒரு சம்ஸ்கிருத காலேஜ் நடத்துகிறார். இவர் இங்கேருந்து காசி எல்லையை விட்டு போகிறதுலேன்னு பிரதிஜை பண்ணி விட்டார். அப்பேற்பட்ட உத்தமர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு சன்னியாசி வராருன்னு தெரிஞ்சதுன்னா நான் இந்த பிரதிஜை பண்ணின்னு இருக்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் காசியில் பண்ணுற பிரதிஜையே காப்பாற்றணும், காசியில் பண்ணுற பிரதிஜை கண்டிப்பாக காப்பாற்றுங்கோ, நான் எங்கே இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிறதா நான் நினச்சிக்கிறேன், நீங்கள் நான் உங்கள் கூட இருக்கிறதாலும் நினச்சிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் சௌரியமாக இருக்காரான் கேட்டுன்னு வாங்கினார். கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூப்பிட்டு அனுப்பிச்சு, சரின்னு நான் காசிக்கு போய் பாண்டியாட்ட எப்பா ஏதாவது சமாச்சாரம் அப்படின்னு ஒரு ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணோம். அவர் இங்கேருந்து சன்னியாசம் வாங்கிட்டு 100 ஆசிரமத்துக்கு போயிட்டார், கொஞ்ச நாள் ஆகிடுத்துனுட்டான். அங்கே ஃபோன் பண்ணால் சித்தி ஆகிட்டாருன்னா, என்றைக்கு பெரியவர் அவரை பற்றி பேசினாரோ அன்றைக்கி சித்தி ஆகிட்டார் அவர். அப்புறமா நான் திரும்பி இங்கேருந்து காசி வந்தேன். அப்போ சர்வமங்களான்னு ஒரு கல்யாண மண்டபம் இருந்தது மாம்பலத்தில், இப்போ இருக்காருன்னு தெரியல, சர்வமங்களான் அது பெரியவா தங்கியிருந்தா. மத்தியானம் 12:30 to 1 o'clock போனேன், பிக்ஷை வந்து நான் ஆகிட்டதுனால நமஸ்காரம் பண்ண வேண்டாம், சமாச்சாரங்கள்லாம் சொல்லுனார், அந்த டெல்லி சமாச்சாரங்கள்லாம் சொல்லிவிட்டு சரின்னு கையை காட்டினார். ராமேஸ்வர திரிபாட்டி அப்படின்னு, பெரியவருக்கு பரபரப்புங்கிறதே கிடையாது, எல்லாத்தையும் சார்ந்த என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டார். சன்னியாசம் வாங்கி விட்டார். அவர் சன்னியாசம் வாங்கி காட்டாலும் சன்னியாசி இப்போ அவர் அப்பேற்பட்ட ஒரு விரக்தர், அவர் சித்தி ஆகிட்டார் பத்தியோல்லியோ அப்படின்னார். என்றைக்கு பெரியவா அவரை பற்றி சொன்னாலோ அன்றைக்கி சித்தி ஆகிட்டார்னு. இது காக்கா உட்காந்ததும் பன்மணி விழுந்ததும் ஆகிடுது அப்படின்னார். இல்லை, பெரியவா கிளம்புற போது அவர்கிட்ட நான் எங்கே இருந்தாலும் நீங்கள் நான் கூட இருக்கிறதா நினச்சிக்கோன்னு சொல்லியிருக்கா, பெரியவா தங்கூட அவர் இருக்கிறதா நினச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார். அவருடைய ஸ்மரணை பெரியவாளுக்கு இருந்திருக்கு, பெரியவாளுடைய ஸ்மரணை அவருக்கு இருந்திருக்கு, அது நடந்தது. அது என்னமோ உனக்கு பக்தியில் அதெல்லாம் சொல்கிற, சரி அப்படின்னு அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு நான் இருந்தேன். கூப்பிட்டார், எப்படியாவது நான் அவரை பற்றி நினச்சிருக்கேன்னு தெரியணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா, அது நேராக போயிடுது. எப்படி சார் இது, இதுதான் பெரியவர்னு பேர்,
அப்படி ஒருத்தனுடைய அனுபவத்தை கேட்டார். ஆமாம், இதே மாதிரி அனுபவம் வேற தானே இருக்கா? ஆனந்தாண்டபுரம்ங்கிற கேம்ப், அதில் கொல்லூர் ஒரு பெரிய வித்வான், தெலுங்கு சம்ஸ்கிருதம் தான் தெரியும். அவர் ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு வேண்டியவர், எனக்கு வேண்டியவர். அவர் எங்கிட்ட சொன்னார் என்ன அப்படின்னா, நான் இல்லை, ஆனால் அவர் எங்கிட்ட சொன்னது. ஆனந்தாண்ட கேம்பில் இருந்தேன், கார்த்தால பெரியவா வந்து இந்த குழந்தைகள்லாம் வந்தோடனே எல்லாரும் ராம ராம ராமான்னு ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வந்துருக்கோம் சாயந்தரத்துக்குள்ளேன்னா. ஊர் குழந்தைகள்லாம் எழுதி வந்துருத்து, எழுதின வந்து நின்று புத்தகத்தை வச்சாச்சு. சாயந்தரம் தீப நமஸ்காரம் நடக்கும், யானை பெரியவாளுடைய பாதைக்கு, பகவத் பாதாவுடைய பாதைக்கு தீப நமஸ்காரம், எல்லோரும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுக்கு நடக்கிறது நடந்து முடிஞ்சுது. அந்த புஸ்தங்கள்லாம் இருந்தோன்னே அந்த குழந்தைகள்லாம் வெள்ளி காசு கொடுக்குறது உண்டு பெரியவா, ரொம்ப ஆசை தான் குழந்தைகள் இருந்தது. ஒரே ஒரு குழந்தைய பார்த்து பெரியவா ராமா ராமான்னு சொல்லு அப்படின்னார். அங்கே பக்கத்தில் இருந்தவர் வந்து அது பிறவி ஊமை பேச முடியாது அந்த குழந்தைன்னா, நீ செத்த சும்மா இரு, ராமா ராமான்னு சொல்லு அப்படின்னாரா. இறைஞ்சி உரத்த குரலில் ராமா ராமான்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. சொன்னோன்னு என்னாச்சுன்னா, இவரை வந்து பெரியவா நீ சம்ஸ்கிருதத்தில் உபன்யாசம் பண்ண விட்டார், ஒருத்தருக்கும் புரியாது இருந்தாலும் சம்ஸ்கிருதத்தில் பண்ணணுட்டார். பண்ணுன்னு முதல் ஸ்லோகம் என்ன எழுதின, முதல் மங்கள ஸ்லோகம் பெரியவாளுக்கு என்ன சொன்னார்னார், எதோ வாச்சோ நிவர்த்தந்தே பிரவர்த்தந்தே எத புனக தஸ்மை கஸ்மை ஆனந்த சந்திரிகா மௌலியே நமஹ. யாரை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் கிடைக்கலையோ, யாருடைய அனுகிரகத்தினால பிறவி ஊமைக்கெல்லாம் வார்த்தைகள் கிளம்புமோ, அப்பேற்பட்ட சந்திரிகா மௌலி சந்திரஜயேந்திர சரஸ்வதிக்கு நமஸ்காரம்னு ஆரம்பித்தார். அதை எங்கிட்ட இவர் சொன்னார், நான் எல்லா இடத்துலையும் லெக்சரில் சொல்கிறது. பெரியவாளுக்கு இது தெரிஞ்சு இது எப்படி தெரியும் உனக்குன்னு கேட்டார். விஜயவாடா ஜங்ஷனில் அவருக்கும் ராஜமண்டி போகிற ரயில் போயிட்டு மெட்ராஸ் போகிற ரயில் போயிட்டு அந்த இடத்துல சொன்னார். சிரிச்சுட்டே சொன்னார், பெரியவா வாஸ்தவம் தான் நடந்ததுன்னுட்டார். அந்த மாதிரி பெரியவர் எப்படி அனுகிரகம் பண்ணார் தன் அறியாத பேச்சில். ரொம்ப சந்தோஷமாமா, இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது உங்ககிட்ட. நீங்கள் உங்களோட ஆங்கிள்லேருந்து எப்படி பெரியவாளோட அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்திருந்தது நேயர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை டாக்டர் என் விழிநாதன் அவர்கள் நம்மக்கிட்ட நிறைய பெரியவாளோட அனுபவங்களை பகிர்ந்துட்டார், ரொம்ப ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.